ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் என் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2022 மெகா ஆக்ஷனுக்கு பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்க போது, யார் யார் எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பொல்லாட் மற்றும் பும்பு பும்ரா நான்கு தரமான வீரர்களை ரீட்டர்ன் பண்ணிவிட்டு 48 கோடி ரூபாயை வைத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஆக்ஷனில் களமிறங்கினாங்க. முதல் நாளில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெருசாக யாரையுமே எடுக்க ட்ரை பண்ணலை. அந்த அணியில் விளாண்ட குவிண்டன் டிக்காக கூட பெருசாக எடுக்க ட்ரை பண்ணலை. என்னடா எல்லாருக்கும் உட்காந்துருக்காங்க, என்னாச்சு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. முதல் வீரராக அந்த அணியில் விளாண்ட இசான் கிஷனை 15.25 கோடி ரூபாய் கொடுத்து விடாமல் தட்டி தூக்கிட்டாங்க. இசான் கிஷன் அவர்களுக்காக தான் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்கத்தில் யாரையுமே எடுக்காமல் வெயிட் பண்ணியிருக்காங்க. இசான் கிஷனை கண்டிப்பாக எவ்வளோ கோடி வேணாலும் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளேயர்களை எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆக்சுவலில் போயிருக்குது. அதன் மூலம் தெரிய வருது, எஸ்ஆர் கிஷன் அணி விடாமல் இசான் கிஷனை கேட்டுட்டு இருந்தாலும் மும்பை அணி விடாமல் இசான் கிஷனை தட்டி தூக்கிட்டாங்க. 15.25 கோடி ரூபாய் இந்த ஆக்ஷன்லேயே அதிக தொகைக்கு போன வீரர்னால் அது இசான் கிஷன் தான். 15.25 கோடி ரூபாய் கொடுத்து இசான் கிஷனை மும்பை அணி முதல் வீரராக வாங்கிட்டாங்க. இரண்டாவது வீரராக டெவல் பிரட்டிசன் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சேர்ந்த இளம் ஆல்ரவுண்டராக வாங்கியிருக்காங்க. இவரை அடுத்த ஏபிடின்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஏபிடி போல் இவர் ஷார்ட் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியாப்பட்ட சமயத்தில் இவரை சிஎஸ்கே, பஞ்சாப் போன்ற அணிகள்டேந்து போராடி ஃபைட் பண்ணி 3 கோடி ரூபாய் கொடுத்து தட்டி தூக்கிட்டாங்க. இது ஒரு சூப்பர் மூவாக பார்க்கப்படுது. மிடில் ஆர்டரில் ஏபிடி போல் ரொம்பவே அதிரடியாக விளையாடக்கூடிய இளம் வீரர். அடுத்ததாக பெசில் தாம்பே அவர்களை அவருடைய அடிப்படை விலையான 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த முருகன் அஸ்வின் அவர்களை 1.60 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவரை பஞ்சாப் மற்றும் எஸ்ஆர்ஹெச் ஆக்ஷனில் கேட்டாலும் மும்பை அணி விடாமல் 1.60 கோடி ரூபாய் கொடுத்து லெக் ஸ்பின்னரான முருகன் அஸ்வினை வாங்கியிருக்காங்க. அடுத்த வீரராக ஆக்ஷனில் உனட்கட் அவர்களை சிஎஸ்கே கிட்டேருந்து ஃபைட் பண்ணி 1.30 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை அணி வாங்கியிருக்காங்க. இவர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். அடுத்ததாக ஒரு காலகட்டத்தில் மும்பை அணிக்காக மிக சிறந்த ஸ்பெல் போட்ட லெக் ஸ்பின்னர் மார்க் அண்டே அவர்களை மீண்டும் சிஎஸ்கே அணி அவருடைய சூப்பர் பிரைஸான 65 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவரை ஆர்ஆர் அணி மீண்டும் எடுக்க ட்ரை பண்ணாங்க. மும்பை அணி விடாமல் 65 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக அண்டர் 19 அணியை சேர்ந்த மிக சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனான திலக் வர்மாவை மும்பை அணி ஃபைட் பண்ணி 1.70 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. முதல்ல ஆர்ஆர், அப்புறம் சிஎஸ்கே அணி விடாமல் இவரை கேட்டாலும் 1.30 கோடி ரூபாய் கொடுத்து திலக் வர்மாவை எம்ஐ அணி பிக் பண்ணியிருக்காங்க. 9வது வீரராக மும்பை அணி பஞ்சாப் கிட்ட ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் சஞ்சய் யாதவ் அவர்களை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி யாருமே எதிர்பார்க்காத ஜோப்ரா ஆச்சாரை தட்டி தூக்கியிருக்காங்க. சோப்ரா ஆச்சாரை எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஆர்ஆர் அணி விடாமல் ஆக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாலும் தொடக்கத்திலேருந்து எண்டு வரையும் மும்பை அணி விடாமல் எவ்வளோ வேணாலும் போங்க, எங்கள்கிட்ட காசு இருக்குது, அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோன்னு சொல்லி தட்டி தூக்கிட்டாங்க. 8 கோடி ரூபாய் கொடுத்து ஜோப்ரா ஆச்சாரை வேறு லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், மும்பை இந்தியன்ஸ் அணியில் பும்பும் பும்ரா, ஜோப்ரா ஆச்சார் ரெண்டு பேரும் பந்து வீசினா எதிரணி மிரண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜோப்ரா ஆச்சாரை நம்பி தட்டி தூக்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஜோப்ரா ஆச்சாருக்கு பேக்கப்பாக டைமல் மில்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலரை எடுத்திருக்காங்க. இவரை 1.50 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. இவரை பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச் அணி விடாமல் ஆக்ஷனில் கேட்டாலும் எம்ஐ அணி 1.50 கோடி ரூபாய் கொடுத்து தூக்கியிருக்காங்க. அடுத்ததாக டிம் டேவிட் அவர்களை 8.25 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. டிம் டேவிட்டை ஆர்ஆர் கேகேஆர் விடாமல் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இவர் தான்ப்பா வேணும், எங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குன்னு விடாமல் 8.25 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூரை சேர்ந்த இளம் அதிரடி ஆட்டக்காரர் ஆல்ரவுண்டரும் கூட போன வருடம் ஆர்சிபி அணி இவரை ஒழுங்காக பயன்படுத்தலை. ஆனால் தற்போது பல உள்ளூர் போட்டிகளில் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்காங்க. அதனால தான் மும்பை அணி குறி வைத்து இவரை தூக்கியிருக்காங்க. அடுத்ததாக போன வருடம் பஞ்சாப் அணியில் இருந்த ரயில் மெரிடின் அவர்களை அவருடைய அடிப்படை விலையான 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த இளம் ஃபாஸ்ட் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டர். அடுத்ததாக முகமது கான் அவர்களை அவருடைய அடிப்படை விலையான 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 16வது வீரராக ஆம்லே ரிக் சிங் அவர்களை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன். அடுத்ததாக விஷ்ணு வினோத் அவர்களை 50 லட்சம் ரூபாய் கொடுத்தும், ராமன் தீப் சிங் அவர்களை 20 லட்சம் ரூபாய் கொடுத்தும், ராகுல் புத்தி அவர்களை 20 லட்சம் ரூபாய் கொடுத்தும், எரித்திங் ஹேசன் அவர்களை 20 லட்சம் ரூபாய் கொடுத்தும், அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை 30 லட்சம் ரூபாய் கொடுத்தும், ஆரியன் அவர்களை 20 லட்சம் ரூபாய் கொடுத்தும், வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ஃபேபியன் அலன் அவர்களை அவருடைய அடிப்படை விலையான
லட்ச ரூபாய் கொடுத்தும் மும்பை அணி வாங்கியிருக்காங்க. மொத்தம் மும்பை அணி 23 வீரர்களை அவங்க ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 10 ஆல்ரவுண்டர்கள், 6 பேட்ஸ்மேன்கள், 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள், 7 பவுலர்கள், மொத்தம் 23 பிளேயர்களை ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. மீதம் வெறும் 10 லட்ச ரூபா மட்டும்தான் எம்ஐ கையில் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணி பொறுத்தளவில் எப்போதும் போல் கடப்பாறை பேட்டிங் வேற லெவல் பந்தி வீச்சுன்னு அதே ஸ்குவாடை அப்படியே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போதும் போல் ஸ்பின்னிங் அட்டாக்ல ரொம்பவே மோசமாக இந்த வாட்டி இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு ஒருத்தான ஸ்குவாடை தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்குவாடை எப்படி பார்க்குறீங்க? யாரை வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி? இந்த ஸ்குவாடை வச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியால் கப்படிக்க முடியுமா? ஸோ 2022 மும்பை அணி ஃபைனல் வரையும் போகுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.